நக்கிரன் சபை பிரமுகர்களுடைய அறியப்படாத பக்கத்தை தேடுவது நிகழ்ச்சியோட நோக்கம். இன்றைய நாளில் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டிருக்கிறார். நினைவுகள் என்பது எப்போது இனிமையானவை. சில புகைப்படங்களை தட்டி பார்க்கிறதாடா, இப்படிலாம் நாங்கள் இருந்திருக்கோமே, வாழ்க்கை இப்படி இருந்திருக்கிறது என்று சொல்லி சில புகைப்படங்கள் கதை சொல்லும். சில புகைப்படங்கள் இருக்கிறது, அந்த தருணங்களை நீங்கள் நினைத்து பார்க்கிறதுக்கு முதலாவது புகைப்படம். இது நேற்றைய தினம் எடுக்கப்பட்டது. இது வந்து சாயந்தன் அவர்களுடைய பைலட், அவருடைய வாகனத்தை அவரை வாகனத்திலே கொண்டு போகும் பைலட்டு தான் நான் சொல்கிறேன்னா, அவர் பேர்னனுடைய திருமணத்தில் எடுத்தது நேற்றைய தினம். இதுக்கு தான் முக்கியமாக நான் சனிக்கிழமை காலையில் வந்தேன் இந்த நிகழ்ச்சி. இது பி டு பிக்கு பிறகு உண்மையிலே இதில் இன்னும் ரெண்டு போலீஸ் இந்த வேறு பின்கதையிலும் இருக்கிறாங்க என்றால், ஒரே நாளிலே எல்லா போலீஸும் வந்து கேட்டவங்க தங்களுக்கு வாக்கு மூலம் வேணும்னா, அப்போ நாங்கள் வாக்கு மூலம் தரலாம், எல்லாருக்கும் ஒரே விடயத்தை தான் சொல்ல போகிறேன். அப்போ அதால் எல்லோரும் 11 மணிக்கு வாங்கன்னு சொல்லி போட்டு, அப்போ அவங்க தனித்தனியாக தனித்தனி எனக்கு கிடைக்கலாது, எல்லோரும் உண்டா வாங்கன்னு சொல்லி போட்டு அவன் கூப்பிட்றது பண்ணி கூப்பிட்டு நான் கூப்பிட்டு டைம் கொடுத்து அவங்களுக்கு வாக்கு மூலம் கொடுத்து போட்டு, அப்போ ஒரு நாள் அங்கே தொங்கல் இருக்கிறவர் தான் கேட்பார் கேள்வி கேட்டுட்டு, அப்போ மெட்டாக்கள் எல்லாருக்கும் அது எழுதும் வரைக்கும் இருந்து போட்டு திருப்பி அடுத்த கேள்விக்கு போகிற நல்ல முஸ்பாத் லைவில் கொடுத்தேன் நான் ஃபேஸ்புக்கில். இது பி டு பி, எனக்கு அந்த பின் இதை பார்த்தா வவுனியால் எடுத்த மாதிரி தான் தெரியுது. இது என்றால் பி டு பியில் நான் இன்றைக்கும் சொன்னேன்டா, இனி என்னோட ஒரு புகைப்படம் இருக்குண்டா 100 ரூபா எடுக்க போகிறேன்டா, யாருக்கும் ஒரு வீடு ஒரு 10-15000 இல்லை ஒரு 100-150 வீடு உண்மையாக 100 ரூபா படி எடுத்தால் கட்டி கொடுத்துருக்கலாம். இன்றைக்கும் அப்படித்தான். அந்த அக்ஷயா என்ன யார் இப்போ அந்த அக்ஷயான்ற இடத்த டீ குடிக்க போனால் அங்கேயும் வந்து செல்ஃபி எடுத்தவங்க. அப்போ நான் சொன்னேன் 100 ரூபா டிக்கெட் எடுத்தால் ஒரு யாரும் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு தேவையில்லாக வீடுகள் கொஞ்சம் கட்டி கொடுத்துருக்கலாம். இது சபாநாயகரின் குழுவிலே நான் இருக்கும் பொழுது என்னென்றால், அந்த புகைப்படம் உண்டு, இதில் இருக்கிற புகைப்படம் உண்டு, ஏதோ ஒரு இதில் வந்திருந்திருக்கு ஊடகத்துலேயும். பார்லிமெண்ட் மீடியா யூனிட் இருக்குது தானே, அப்போ பார்லிமெண்ட் மீடியா யூனிட் வந்து அதை பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு நான் எல்லாரோடையும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக சிரித்து கயக்கிறபடியாக அவங்களே யோசித்து, இவர் ஒரு நல்ல அதாவது ஹை குவாலிட்டி ஃபோட்டோ ஒன்று இவருக்கு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி வந்தது. எனக்கு தெரியாது இந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்களே, கொஞ்சம் சிரிச்சிருந்திருப்பேன். இது நான் நிக்கன் வரவு செலவு திட்டத்துக்காக அந்த முதலாவது நாளில் பிரதமர் வந்து அந்த தன் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிச்சதுக்கப்புறம் ஒரு மதிய சாப்பாடு வந்து விசேடமாக ஸ்பெஷலாக டீ ஒன்றுக்கன் டீ ஒன்று செய்கிறவங்க. அதில் நான் நிக்கன் நாங்கள் தமிழரசு கட்சியில் 6 பாராளுமன்ற உறுப்பினரும் ஒன்றாக இருந்து எடுத்த படம் இது. இது இதுக்கு கென விளக்கங்கள் கென பேர் கொடுத்துருக்காங்க. உண்மையை நான் சொல்கிறேன்டா, இது 20ஆம் திருத்தச்சட்டம் விவாதம் ஆண்டு பின்னிறம் எடுக்கப்பட்டது. 20ஆம் திருச்சட்டம் விவாதம் ஆண்டைக்கு வந்து நேரம், அது பாராளுமன்றத்தில் இப்போ 60% வந்து எதிர்கட்சிக்கு வலிமையாகவும் 40% ஆளும் கட்சிக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி அது பாராளுமன்ற சம்பிரதாயத்துக்கு மாறாக இந்த அரசாங்கம் வந்த அப்புறம் எதிர்கட்சிக்கு குறைய நேரமும் ஆளும் கட்சிக்கு கூட நேரம் எடுத்துருக்காங்க. அப்போ நேரங்கள் வந்து மிகவும் குறைவு. அப்போ இந்த இறுதி நாள் இது பாராளுமன்ற இந்த புகைப்படம் எடுத்து ஒரு 1 ஹவருக்கு பிறகு ஓட்டிங் நடக்க போகுது. அப்போ அன்று இறுதி நாள் வந்து ஒரு ஆள் தான் கயக்கணும், 15 நிமிஷம் தான் கட்சிக்கு. அப்போ முக்கியமான அது அரசியலமைப்புல பெட்டி 20ஆம் திருச்சட்டத்தை பெட்டி கூடிய என்ன விட கூட வந்து உண்மையிலே தெரிஞ்சவர்கள் இருக்கிறாங்களா. அப்போ நான் பாராளுமன்ற சுமந்திரன் அவர்கள் தான் அந்த இறுதி நாளில் பேசுகிறதுக்காக நேரத்தை எடுத்திருந்தார். இன்னொருவர் பேசியிருந்தாலும் தெரியாது. ஆனால் அதாவது கொஞ்சம் அவங்கள் 18ஆம் திருத்தச்சட்டம் 19ஆம் திருச்சட்டம் 20 மூன்றையும் பார்த்தவர்கள் இருக்கிறாங்க தானே, அப்போ அவர்கள் தான் நேரம் எடுத்தவங்க. அப்போ நான் எனக்கு நேரம் இல்லை தானே, அப்போ நான் டைம் லேட்டாக தான் வந்தேன் பார்லிமெண்ட்டுக்கு. அன்றைக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தனா தான் 20ஆம் திருச்சட்டம் முக்கியமான ஒரு விடயம், அதில் கட்டாயம் ஏதாவது ஒரு கருத்து நான் சொல்லணும்னு விரும்புனேன். அப்போ எங்களை கட்சியில் டைம் ஏற்கனவே முடிஞ்சிச்சு. அப்போ பின்னரும் 4 மணி அளவில் அப்படின்னாக்க நான் சுமந்திரன் எம்பிட்ட போய் கேட்டேன், இப்படி எனக்கு கதைக்கணும், அப்போ எனக்கு தெரியாது இந்த அப்பையும் புதுசு தெரியாது. அப்போ அவர் சொன்னால் இப்போ டைம் எல்லாம் முடிஞ்சு தானே. இப்போ நான் சஜித் பிரேமதாசா தான் எதிர்கட்சி, அவர்கிட்ட கேட்டு பார்க்கேன், நீங்கள் கேட்டு பாருங்கன்னு. உடனே பார்லிமெண்ட்டுக்குள்ளே சஜித் பிரேமதாசர் போய் சொன்னால் எனக்கு டைம் வேணும் காய்க்கிற. அப்போ உங்களோட கட்சி நான் கட்சி டைம் முடிஞ்சு எனக்கு டைம். அப்போ அவர் எப்படி நான் சரி நான் நாளைக்கு ஒரு ஊடக சந்திப்பு வச்சு சொல்கிறேன், 20ஆம் திருச்சட்டத்தை பற்றி
இந்த எதிர்கட்சியில் இருக்கிற வயது குறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் நான், என்ன எதிர்கட்சியில் இருக்கிற யங்கஸ்ட் எம்பி நான், நாலு கட்சியிலிருந்து மூன்று பேர் இருக்கிறாங்க, ஒப்போசிஷன் இருக்கிற யங்கஸ்ட் எம்பி நான், அந்த நேரம் எனக்கு 20 ஆகிட்டு 30 ஆகிட்டு ஏதோ நான் சொன்னேன் யங்கஸ்ட் எம்பி நான், இந்த தீர்மானங்கள் எல்லாம் எங்கட இளைஞர்களையும் வந்து இன்னொரு 20 வருஷத்துக்கும் பாதிக்கலாம், அதை பற்றி நீங்கள் சந்தர்ப்பம் தரலன்றதே நீங்கள் நான் சொல்லணும் அப்படின்ற, அப்படியா செய் அப்படியா நீங்கள் விரும்புகிறீங்க ஒரு இளைஞருக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு என்று உடனே அவர் யோசிச்சனர். அவருக்கும் ஷாக் ஆகிட்டான், எனக்கு அப்படி கேட்குற குறைவு நினைக்கிறேன். அப்போ உடனே சொன்னார், நான் எங்கட ஆக்கள் யார்ட்டையும் ஒரு நிமிஷம் எடுத்து தாரன் இல்லை 2 நிமிஷம் எடுத்தாரன், நீங்கள் வேறொரு ஆள்கிட்ட இருந்து அதாவது அந்த பேர் போட அது சிஸ்டம் அந்த வேறொரு ஆள்கிட்ட பேரை கொடுத்தா தான் அந்த இதில் ஆட் பண்ணுவாங்க. அப்போ கடைசி நேரம் தானே, அப்போ உண்மையாக எங்களோட முஷாரஃப் எஸ்எம்எம் முஷாரஃப் இருக்கிறார் அவருக்கு 8 நிமிஷம் இருந்தது எனக்கு பிறகு. அப்போ அவர் அந்த நேரத்தில் குழப்பத்திலிருந்து 20 ஆதரவாக போடுறதா இல்லையான்ட்டு அவர் கதைக்கிறதா இல்லையான்றதுலே குழப்பமாக தான் இருந்தது. அப்போ அவர்கிட்ட சொன்னால் 1 நிமிஷம் உங்களோட பேரை போடலாமான்ட்டு, அப்போ அப்படி போட்டு 3 நிமிஷம் எடுத்து கயச்சினான். அப்போ பாராளுமன்றத்தை நான் கதைக்கும் பொழுது இது ஜனாதிபதியோட ஆஃபீஸ் பார்லிமெண்ட்டுக்குள் இருக்கிற, அப்போ அந்த ஸ்பீச் முடிய அந்த பார்லிமெண்ட்டில் நான் ஸ்பீச் 3 நிமிஷம் சும்மா இன்னும் காய்ச்சி போட்டிருந்தேன் நான் விஷயமாக தான் காய்ச்சினான், ஆனால் பெரிய அளவு ஏற்பாடு ஒன்றும் இல்லை காய்ச்சி போட்டிருந்தேன். அந்த பார்லிமெண்ட்டில் வேலை செய்கிறவாள் வந்து எனக்கு வந்து சொன்னார், இப்படி எச்சி உங்களை சந்திக்கணுமென்று சொன்னேன். அப்போ நான் எச்சி என்றால் நான் கொஞ்ச நேரம் டவுட் ஜனாதிபதித்துவம் ஜனாதிபதித்துவம்னு. அப்போ ரைட்டு இப்போ காஞ்சனா விஜயசேகரன் மீன்பிடி ராஜாங்க அமைச்சர், அவர் எனக்கு தொலைபேசி அடிப்படையில் அவருக்கு எனக்கு முதலே தெரியும் சார் சார் இப்படி எங்களை சந்திக்கணும். அப்போ நான் திருப்பி என்ன செய்ய, அப்போ டக்குன்ட்டு போய் சுமந்திரன் எம்பியிட்ட கேட்டினான், இந்த அவடத்த ஐயா அங்காள் இருந்தால் சுமந்திரன் எம்பி தான் அவர் கேட்டான் இப்படி ஜனாதிபதி சந்திக்க கேட்குறேன் என்ன செய்யன்னு. ஸோ ஜனாதிபதி கூப்பிட்டா என்ன இல்லைன்னு சொல்லல, அதை போய் காய்ச்சிட்டு வாங்கினா. அப்போ உடனே எனக்கு ரூமும் தெரியாது, அந்த வேலை செய்கிறவாள் தான் என்ன கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போனோடனே இந்த இதுக்கு இந்த இந்த பக்கம் வந்து கென அமைச்சர் மாரி ஸ்டாண்டிங் இருந்தவங்க விமல் வீரவன் சீதுவரத்த கதிரி இருந்தவர் கென எங்கள் சுகாதார அமைச்சர் சிரேஷ்ட அமைச்சர் மாரிலாம் நின்று காய்ச்சி கொண்டு எனக்கு வந்துட்டு இருக்க சொல்லி சொன்னார். ரோஹித்த போகலகம் பக்கத்தில் இருந்தார், அப்போ இருந்து போட்டுச்சு நான் கேட்டு நான் உங்கள்கிட்ட இந்த டிவியில் அவர் பார்த்துருந்துருக்கார் பார்லிமெண்ட் ஸ்பீச்சை கேட்டு நான் உங்களோட ஸ்பீச்சை நான் சொன்னேன் நான் இப்படி அரசியல் தீர்வுக்கு நீங்கள் வந்து இந்த 20ஆம் திருச்சட்டத்துக்கு நீங்கள் எப்படி ஆக்களோட கையை முறிச்சு மடக்கி ஆதரவு எடுத்தீங்களோ அதே மாதிரி தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வுக்கும் நீங்கள் ஆதரவு எடுக்கணுமென்று சொன்னேன் நான் அந்த ஸ்பீச்சில். அப்போ தான் அரசியல் தீர்வுண்டா என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அது இதுன்னு சொல்லி போட்டு அது ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட அந்த அமைச்சர் மேலாம் அப்படியே வச்சுட்டு அவங்களெல்லாம் பார்த்துருந்தோம் என்னோடய கயச்சவர். அப்போ நான் கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையும் சொல்ல தானே இப்படி மயிலத்த மடல் அது நடக்குது இந்த இது நடக்குது சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொன்னால் பிற எனக்கு ஒரு டவுட் உண்டு, ஏதோ என்ன ரூமுக்குள்ளே 20 ஆள்காணாட்டி என்ன அமர்த்தி வச்சு ஓட் பண்ணாமல் ஆக்குவாங்களோ தெரியாது, பிற வேறு மாதிரி வேறன் செய்தி. அப்போ காஞ்சன விஜயசேகர் இந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தவர். அப்போ அதுக்கு பிறகுதான் நானாகத்தான் இந்த ஃபோட்டோ நான் வெளியில் விட்டான்டா வேறு யாரும் போட்டு ரகசிய சந்திப்புன்றத நாங்களே சொல்லலாம் தானே உத்தியோகபூர்வமாக. அப்போ அதால் தான் அந்த ஃபோட்டோ வந்தது. அப்படி இல்லாமல் இது வந்து வேறு எந்த ஒரு விடயத்துக்காகவும் நான் போன் எடுத்தையோ இல்லாட்டி அவர் என்ன விளக்கு கேட்டு நேரமோ அப்படி இல்லை, அந்த ஸ்பீச்சை கேட்டு வந்து நான் அதை சொல்லணுமன்றது தான் இன்றைக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்க சொல்கிறது. இது யூத் ஃபார் டெமோக்ரஸி என்று சொல்லி ஒரு ப்ரோக்ராம், இதில் 4 கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் போனாங்க. இதில் சில கேள்விகள் வந்து நான் பக்கத்தில் இதில் ஆடியன்ஸ் வந்து இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர்கள். அப்போ நான் கதைச்சதுக்கு பிறகு அவர்கிட்ட இருந்த யூத் பார்லிமெண்ட்டில் பிரைம் மினிஸ்டர் நேக்கன் அவர் எழும்பி சொன்னார், இப்படி நீங்கள் 13ஆம் திருத்தச்சட்டம் இல்லைன்னு சொல்லுங்க நாட்டை பிரிக்க பார்க்குறீங்களா. அப்போ நான் சொன்னேன் இந்த பக்கத்தில் இருக்கிற இவர்டா பார்த்தான் சொன்னவர் இப்படி 13 மேலதிகமான அதிகாரங்கள் இலங்கைக்கு தருவனன்னு சொல்லி, அப்போ அவர் அப்பா நாட்டை பிரிக்க போகிறார் அவர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னான். அப்போ அவன் கேட்டவன் அப்படி நான் சீசி நாங்கள் அப்படி இல்லாமல் ஒரு குழப்ப நிலையை ஒன்றை ஏற்படுத்தி விட்டான். அதுலேயும் இது பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு முதல் இது எங்கட அப்பாடவையில் அவருக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து நான் நிற்கன் அவரை அனுப்பணுமென்று சொல்லி இருந்து எடுத்த ஃபோட்டோ தான் நான் நிற்கன். முன் கேமரா தான் நான் பார்த்தேன், இது சைட் கேமரா கொழும்பில் வீட்டு எடுத்தது. இது இஎல்ஏ என்று சொல்லி ஒரு ப்ரோக்ராம் திருவண்ணாமலை அணிலானா ஹோட்டலில் நடந்தது. ஐஆர்ஐ இன்டர்நேஷ்னல் ரிப்பப்ளிக் இன்ஸ்டியூட்னு சொல்லி ஒரு யூஎஸ் இதால் செய்கிற ப்ரோக்ராம் இமர்ஜிங் லீடர்ஸ் அகாடமி என்று சொல்லி மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அதில் எல்லாம் இளம் இளைஞர்களை கொண்டு இலங்கையில் அனைத்து பிரதேசங்கள்லையும் கொண்டு ஒரு லீடர்ஷிப் ப்ரோக்ராம் 3 நாள் ஒர்க் ஷாப். அதில் ஒரு கெஸ்ட்டாக என்ன கூப்பிட்டுருந்தவங்க அவங்களாக கேட்டதாம் என்ன கூப்பிட சொல்லி யார் விருப்பம் உண்டு கேட்ட நேரத்தில் தமிழ் அதில் வந்தொரு யுவதியோரால் நான் நேற்று யாழ்ப்பாணத்துலேயும் கூப்பிட்டு நான் காய்ச்சினாங்க அவங்க கட்சியில் எதிர்காலத்தில் செயல்பட சொல்லி கேட்டு நான் அந்த நிகழ்ச்சி தான் இந்த ஃபோட்டோ. இது பி2பி முடிய கடைசி நாள்
நினைக்கிறேன் பி டு பி 6ஆம் தேதி இல்லாட்டி 7ஆம் தேதி தான், 7ஆம் தேதி என்ன 7ஆம் தேதி, இது 8ஆம் தேதி காலையில் நாங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு திரும்ப, இதுதான் சப்ஸ் டீம் என்று சொல்கிற சப்போர்ட் டீம், எந்த மட்டக்களப்பிலிருந்து மட்டக்களப்பு அம்பாரிலிருந்து என்னோட என்ன எங்களோட பாதுகாப்பு எல்லாம் அகற்றினவங்கள் தானே, அப்போ இவங்கள் தான் ஒரு வளையமாக என்ன வச்சு பாதுகாத்தவர், இவங்கள் எல்லாம் எனக்கு தேர்தல் காலத்திலிருந்து தேர்தலுக்கு முதலிருந்தே என்னோட என்னுடைய நெருங்கிய ஆதரவு, இதில் அந்த சாணக்கியன் ஆதரவணியை செய்கிறவர்கள் 2-3 பேரும் இருக்கிறாங்க. இது ஜனானனும் நானும் செல்வண்ணன் கலையரசன் எம்பி சுமந்திரன் எம்பி நாங்கள் மயிலத்த மடுவுக்கு பண்ணையாளர்களை சந்திக்க போன நேரம், அடுத்த படம் இதில் நல்ல மரவடி கிழங்கு பால் எல்லாம் தந்தவங்க. இது முதல் முதலாவது நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளராக தெரிவு செய்யப்பட்டுடனே எடுத்த முதல் ஃபோட்டோ. கனேடியன் ஹை கமிஷனர் மட்டக்களப்புக்கு வந்த நேரம் என்னுடைய வீட்டிலே எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் இது. இது பின்னுக்கு இருக்கிறது என்னுடைய வீடு, அதில் கட்டுப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது 2019ஆம் ஆண்டு நான் அக்டோபர் 7ஆம் தேதி ராசமாணிக்கம் ஐயர் நினைவு தினம், அது அந்த பின்னுக்கு இருக்கிறது அவருடைய சில அவர் நினைவு தினம் அன்றைக்கு அவருக்கு ஒரு மாலை ஒன்று போட்டோம், இது எங்கட ஆதரவாளர்கள் உறவினர்கள். இது நானும் சாயந்தனும் வடக்கில் அத்தனை இதயங்களை திருவிட்டு, இது உண்மையில் இது என்ன நடந்ததுன்னு சொன்னால், அன்று எங்களுடைய வாகனம் என்னுடைய வாகனத்தில் வந்து போக இயலாது, என்ற வாகனம் போகும் பொழுது பி டு பி முடிய என்ற வாகனத்தில் நாங்கள் கொஞ்ச நேரம் போகும் பொழுது இளைஞர்கிட்ட வாகனம் நல்லா பதிஞ்சிட்டு இல்லை இருக்கும், அப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணால் கூட இளைஞர்கள் வந்து இப்படி சுற்றி என்ன வளைச்சி வந்து வாகனம் 2-3 இடத்த பார்த்தோம் சரி வராது. இப்போ சாயந்தரம் டக்குன்னு ஒரு ஐடியா வந்து சொன்னால், நாங்கள் இப்படி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டுட்டு நீங்கள் வேறு வாகனத்தில் போங்கண்டு, அப்போ இதில் பார்த்த எல்லோரும் நினைப்பாங்க நான் இந்த வாகனத்தில் போடுறேன், நான் இந்த ஃபோட்டோ எடுத்து அவர் போட்டவர் போட்டு நான் வேறு வாகனம்லாம் போடுனேன், அப்போ யாரும் பார்த்துருந்தா இந்த வாகனத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு இருந்திருப்பாங்க. இந்த அது உண்மையிலே கஷ்டம் அன்றைக்கு, இந்த பி டு பி முடிய அடுத்த நாள் சிட்டியான கஷ்டம், காலையில் சாப்பிட போனாலும் கஷ்டம், இல்லை அது ஒரு எல்லோரும் ஒரு சந்திக்கணும் பார்க்கணும்ன்ற ஆர்வத்தோடு இருந்தால் பார்த்தீங்கன்னா கோவப்படுறவங்க, என்ன நீங்கள் நாங்கள் ஃபோட்டோ எடுக்க தானே கேட்குறோம், என்ன உங்களுக்கு பிரச்சனை ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்கிறீங்கன்ற சண்டைக்கும் வருவாங்க. அப்போ அந்த நேரம் எடுத்த ஃபோட்டோ தான் இது. இந்த ஒரு மீம் ஒன்று உலாவிடப்பட்டிருந்தது, குறிப்பாக இந்த சில போராட்டங்களுக்கு பிறகு இது பற்றி இருக்கக்கூடியவங்களும், குறிப்பாக இந்த பாலிமெரில் கோட் சூட் போட்டு மக்களுக்காக கெத்தாக பேசவும் தெரியும், அதே மக்களுக்கு ஒன்றுனா வேட்டியை மடித்து கட்டி களத்தில் இறங்கி போராடவும் தெரியும். நான் நினைக்கிறேன் என்ன வச்சு கென பேர் ஃபேஸ்புக்கில் எல்லாம் காசு முளைக்கிறாங்க, ஏனென்றால் எனக்கு இந்த டிக்டாக் வீடியோஸ் யூடியூப் வியூவர்ஸ் அது இது, இந்த ப்ரோக்ராமும் நல்ல ரீச் வந்தால் உங்களுக்கும் நல்ல யூடியூப் பே ஃபேஸ்புக் காசு எல்லாம் வரும், அதை போல் நிறைய பேர் என்ன வச்சு இப்படியானதுகள் செய்கிற அப்படி செய்யப்பட்டது. நான் நினைக்கிறேன் இது இதில் பீமோனில் வருமானம் உழைக்கிறது கொண்டும் இல்லை, ஆனால் ஏன்னா வீடியோஸ் இருக்குது, நான் பார்த்து நான் இப்போ என்னுடைய வீடியோஸ் எடுத்து அதை எடிட் பண்ணி போட்டு அந்த யூடியூப்பில் போயிட்டு சும்மா என்ற பேர் அடித்து பார்த்தால் கணக்க வீடியோஸ் வரும், நானே பார்க்காத சில வீடியோஸ் இருக்குது அதில். அப்போ அதை போல் செய்த ஒரு வேற ஒரு ஆதரவாளர் செய்தோண்டு தான் எனக்கு கணக்க மீம்ஸ் இருக்குது, அங்கே மட்டக்களப்புலேயும் ஒரு ஆள் இருக்கிறார், எனக்குண்டே மீம்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பேஜே வச்சுருக்கிறார் கொக்கிக்குமார் மீம்ஸ் என்று சொல்லி, அதுக்குள்ளே போனீங்கன்னா முழுதும் என்ன பேட்டி தான் இருக்கும், எனக்கு செய்கிற வேற ஒரு டவுட் ஒன்று இருக்குது. அப்போ அந்த ஃபேஸ்புக்கில் கொக்கிக்குமார் பர்த்டே டுடேன்று வந்தது, அப்போ எனக்கு டவுட் உள்ள ஒரு ஆளுக்கு கால் பண்ணி வாழ்த்துக்கள் உங்களுக்கு பிறந்தநாளாமா என்று அவர் கொஞ்சம் யோசிச்சார், அப்போ அவராக தான் இருக்கணும், வேறு கட்சியை சேர்ந்தொரு அவர் அப்படி எதிரான மீம்ஸ் அடிக்கடி போடுவார், அப்போ என்ன மீம்ஸ் வளமையாக செய்யுது, ஆனால் இது என்ன ஒரு நேசிக்கிற ஆதரவாளராக தான் செய்திருக்கணும். ஆனால் இந்த சமூக வலைதளம் சார்ந்திருக்கின்ற விடயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லி யோசித்தது என்ன? கவனமாக இருக்கணும் மீம்ஸ் வருகின்ற விடயங்கள் இதெல்லாம் வந்து உங்களுடைய எதிர்கால அரசியலுக்களை வந்து சரியான பாதையிலே இதை பயன்படுத்த என்ன செய்கிறது, அப்படி நாங்கள் தடை செய்யலாமா எல்லாரையும் எழுதுறாக்கள் செய்கிறாக்கள் எல்லாரையும், நமக்கு இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் சாணக்கியன் நாமி சாணக்கியன் நனி கலவாஞ்சிக்குடி சாணக்கியன் எனக்கு 90% எனக்கு தெரிஞ்ச சாணக்கியன் ராசமணி அந்த என் பேஜ் சாணக்கியன் ஆதரவணி என்று இருக்கிற 2 மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சவர்கள்
கட்டுப்பாட்டில் இருக்கிற விடயங்கள் மற்ற இதெல்லாம் உண்மையிலே எனக்கு ஏதோ ஆதரவாளர் தான் இருக்கணும் என்றால் நல்லா தான் போடுறாங்க, ஆனால் எப்பயாவது தவறாக வந்தால் தான் அதை கட்டுப்படுத்தலாது. சோசியல் மீடியா எப்படி கட்டுப்படுத்துறது?